வணக்கம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலியை பார்த்தேன் நூலூரில். அது நமது சகோதரர் ராகவன் லாரன்ஸ் அவர்களின் காணொலி. அந்த ஜல்லிக்கட்டில் நடந்த சம்பவங்களை பற்றி அவர் ஒரு அவருடைய அவரை பற்றி உள்ள கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். ராகவன் லாரன்ஸ் அவர் மேலே ஒரு உயர்ந்த மரியாதை உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிமட்டத்திலிருந்து மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து தன்னுடைய தனிப்பட்ட திறமையால் உழைப்பால் உயர்ந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காரு. நடிகர், இயக்குனர், நல்ல நடன கலைஞர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நடன ஆசிரியர் வந்து இன்றைக்கி தமிழகத்தில் எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு நபராக இருக்கிறாரு. மிகவும் மகிழ்ச்சி. ஏன்னா அடிமட்டத்திலிருந்து வர்றவங்களுக்கு ஒரு வகையில் நான் அதை பெருமைப்படுறேன். அதையும் தாண்டி அவர் வந்து மக்களுக்கு, அடிப்பட்ட மக்களுக்கு இருதய அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச பங்குக்கு அவர் ஒரு மனிதாபிமானமாக மற்ற நடிகர்களை ஒப்பிடும்போது அவர்களுடைய விட ஓரளவுக்கு அவருடைய பங்குக்கு அவருடைய உதவிக்கரங்களை நீட்டியிருக்காரு. அதை நீட்டி அதற்கான அது நல்ல ஒரு மரியாதையான ஒரு இடத்துல நிறைய பேர் மனசில் இடம் பிடிச்சிருந்த ஒரு ராகவ லாரன்ஸ் அவர்கள். ஜல்லிக்கட்டு புரட்சி, தை மெரினா புரட்சி வந்து ஒரு தன்னெழுச்சியான புரட்சி. அதோடைய முழு உரிமையும் மாணவர்களுக்கு மட்டுமே. மாணவர்கள் ஏற்படுத்திய அந்த புரட்சி பின்னர் பொதுமக்களின் ஆதரவுடன் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி அந்த புரட்சி நடந்துச்சு. அது வெற்றியும் பெற்றுச்சு, அதுக்கு பயனும் பலனும் பயனும் கிடைச்சது. ஆனால் ஒரு அந்த புரட்சி எங்க விதைக்கப்பட்டுச்சு, அந்த புரட்சி வர தூங்க காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சி பார்க்கணும். எதுவும் திடீர்னு எதுவுமே வந்துடாது இல்லையா. எந்த ஒரு இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சியான கூட்டம் வந்து ஒரு ஒரே நாளில் வர வாய்ப்பே கிடையாது. அப்போ அது வந்துச்சுன்னா எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதுக்கு யார் காரணம் அப்படின்னு ஆழமாக பார்த்தா, இவர் முதல் நாள் அதில் கலந்துக்கிட்ட மாதிரி தெரில. ரெண்டாம் நாள் போனார், அவர் பங்களிப்பை கொடுக்குறதா சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி பண்ண எல்லாரும், நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு. நாலாவது நாளாக அதோடைய பயனை அவர் நலனை பயன்படுத்தக்குள்ள முயற்சியை முன்னெடுத்தார். எந்த பக்கம் போகிறது, நான் அவர் தான் அந்த தலைமையேற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குனார். இந்த கடைசி நாளில் கூட வண்டியில் போய்கிட்டு இருக்கிறது கூட, நான் வந்துக்கிட்டு இருக்கேன் பொறுங்க, இப்போ வந்து நான் பேசுகிறேங்கிற மாதிரி அப்படின்னா இவர் தான் எல்லாம் அந்த வழி நடத்துகிற மாதிரி ஒரு சூழல் உருவாக்குனார். எல்லாம் சரி. கடைசியில் அந்த புரட்சியை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி, அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு கேவலமான முடிவு அரசு எடுத்தது. தீவிரவாதி உள்ளே வந்துட்டாங்க, தேசிய துரோகிகள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் நேரம் கேட்டதை கூட கொடுக்க முடியாமல் காவல்துறை வந்து அசிங்கப்படுத்தி அடித்து அந்த புரட்சியே வந்து கொண்டாட முடியாத அளவுக்கு அசிங்கப்படுத்தினாங்க. அந்த காவல்துறை தாக்குதலையும் அந்த மோசமான ஒரு அரசியல் முடிவையும் ராகவ லாரன்ஸ் எதிர்த்தாரா? அந்த தப்பான முடிவு, இது தவறு அப்படின்னு அவருடைய கண்டனத்தை பதிய வச்சாரா அப்படின்னா இல்லை. ராகவ லாரன்ஸாக இருக்கட்டும், இப்பா தமிழனாக இருக்கட்டும், அவர் ஆரம்பத்துலேருந்தே இந்த ஜல்லிக்கட்டில் ஒரு பங்களிப்பு இருந்தாலும் இவருக்கு எங்கேயுமே கிடையாது. எந்த இடத்துலையுமே வந்து அவருடைய இதில் பதிவு பண்ணலை. வக்கீல கூட்டங்களும் திருவிழா கூட்டம் கூட்டின மாதிரி அதில் போய் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு அவர் அதோடைய பயன் அடைய முயற்சிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம். இப்பா தமிழ் இப்போ அவங்களுக்குலாம் எப்போ இதுன்னா அவர் வெளியே போகிறாரு, பெப்சியை தடை பண்ணுறாங்க, தடை பண்ணு சொல்கிறாங்க, கோக்கு தடை பண்ணு சொல்கிறாங்க, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தை பதிவு பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து வெளியேறாரு. சரி, அது அவருடைய பார்வை, அது அவருடைய பங்களிப்பு. ஆனால் இவர் வந்து எங்கேயுமே அந்த ஆரம்பத்தில் ஜல்லிக்கட்டுக்கு அவருடைய பங்களிப்பை பண்ணல. கடைசியில் போனார், எத்தனையோ நமது சொந்தங்கள் வந்து அவங்கவுங்க பங்களிப்பை கொடுத்தாங்க, வெளியே தெரியாமல் கொடுத்தாங்க, வெளியே சொல்லாமல் கொடுத்தாங்க. இவர் வெளியே சொன்னார், அதையும் தாண்டி அவரை போய் பார்க்க போகிறேன், இவரை பார்க்க போகிறேன், அதை கொண்டாடு அப்படின்னா அந்த முழு வெற்றிக்கு இவர் தான் காரணம், இவரால் தான் மாணவர்கள்லாம் முன் வந்தங்கிற மாதிரி என் மாணவர்கள் இப்போ ஏன்னா என் மக்கள்னு பேச ஆரம்பிக்கிறாரு. சரி, இதுக்கு முன்னாடி இன்றைக்கி பேசியிருக்கீங்க. சரி, யாரோ ஒருவர் என்னைய பற்றி கேட்குறாரு, அவர் என்னை பற்றி கேட்க என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி ஏன்ப்பா பயப்படுறீங்க, சொல்லுங்க சீமான்னு பேர சொல்லுங்க, ஏன் சீமான் பேர சொல்ல பயப்படுறீங்க? சீமான் தான் கேட்டார், அவர் தான் கேட்பார். இந்த லாரன்ஸுக்கு மட்டும் கிடையாது, அவர் பிரதமரையும் காப்பாரு, முதல்வரையும் காப்பாரு,
அதிகாரியும் கேட்பாரு. இன்னைக்கு கேள்வி கேட்கிற இடத்துல உரிமையா தைரியமா கேள்வி கேட்கிற இடத்துல ஒரே இடத்துல அவர் மட்டும் தான் இருக்கிறாரு. கேட்பாரு, பயப்படாங்க, என்னை அரசியல தள்ளிடாதீங்க, தள்ளிடாதீங்க, அரசியல் வந்து வாங்க வாங்க, அரசியலுக்கு வாங்க, வழி நடத்துங்க, நல்லது பண்ணுங்க, யாரும் மறுக்கல. ஆனால் இன்னொரு விஷயத்த நீங்க இன்னொரு ஒரு நிலைப்பாட்டை புரிஞ்சுக்கணும், உடையத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த புரட்சி ஒரே நாள்ல வந்ததா, இந்த புரட்சி ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் வந்ததா அப்படிங்கிற கேள்விய நீங்க மனதளவில் கேளுங்க, ஆழமா திரும்பி பாருங்க. இதுக்கு முக்கிய காரணமா யார் இருந்தா அப்படின்னா, இந்த தமிழ் தேசிய அரசியலை எதிர்க்கிறவங்களும் சரி, சீமான ஏத்துக்கிறவங்களும் சரி, இதை மறுக்க முடியாது. ஏன்னா அவருடைய பார்வையும் சிந்தனையும் முழுக்க முழுக்க தொலைநோக்கு பார்வை அடுத்த தலைமுறைக்கான அரசியலை தான் முன்னெடுத்தார். இந்த ஜல்லிக்கட்டு என்னைக்கு தடைப்பட்டுச்சோ அன்னையில இருந்து அவர் பேசாத நாள் கிடையாது, பேசாத நாள் கிடையாது. தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு போனார். ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு அதோட பின்விளைவு என்ன, தேர்தல் வரைவில் இந்த மாட்டோடைய தேவைகள் என்ன, அந்த மாட்டோடைய தன்மை என்ன, அது கொடுக்குற பாலுடைய தன்மை உரான ஒரு விவசாயி, அந்த விவசாயம் சார்ந்த அந்த அறிவு சிந்தனை அது ஒரு காரணம். அதையும் மீறி தமிழர்களின் இழப்புகள், காவிரி இருக்கட்டும், நம்ம கேரளா தண்ணி நிலைப்பாடாக இருக்கட்டும், மீத்தன் எரிவாய் இருக்கட்டும், எந்த ஒரு நம்மளுக்கு மத்திய அரசும் மத்திய அரசு திணிக்கப்பட்ட அந்த திட்டங்களாக இருக்கட்டும், மாநில அரசு கேட்க வக்கு இல்லாமல் தம்பு இல்லாமல் இருக்கிற அந்த நிலைப்பாடாக இருக்கட்டும், இதெல்லாம் எதிர்த்து மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருந்த அரசியல்வாதி அப்படின்னா தமிழ்நாட்டில் சீமான் மட்டும்தான். அவர் தான் கேட்பாரு, ஏன்னா கூட்டத்தை கூட்டினோட அதில் வந்து பயனடைஞ்சிட்டு நான் தான் சொல்லிட்டு தமிழ்நாட்டு ஆட்ட கூட்டம் நிறைய கூட்டம் இருக்கு, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி 50 ஆண்டுகளில் இன்னும் நம்ம கையை அலந்து மீறி எடுக்க முடியாத நிலைப்பாடு இருக்கு. இப்படி கடைசியில் வந்து இந்த மாணவர்களை ஏமாத்தி மக்களை ஏமாத்தி நீங்கள் பயனடைய நினைச்சா யாரும் பார்த்து சும்மா இருப்பான். இந்த இதுக்கு விதைச்சதுல முக்கிய பங்காளி சீமானுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீ யாரு கேட்குறீங்கன்னு கேட்குறீங்க? நீ யாருப்பா? நீ யாரு? உனக்கு எந்த உரிமை யார் கொடுத்தா? உனக்கு அதில் என்ன பங்களிப்பு இருக்கு? ஜல்லிக்கட்டு முத நாளே சொல்ற, ஜல்லிக்கட்டை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது, நான் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் நீங்களே சொன்ன விஷயம் தானே. அப்ப ஆரம்பத்திலேருந்தே அந்த கிராம அந்த மாட்டோட விளையாண்டு அதோட மக்களோட இருந்து மண்ணோட மண் விளையாண்டு அந்த மக்களோட கலந்து இருந்து அந்த மேடைக்கு மேடை படித்த இளைஞர்கள் மத்தியில் அந்த விஷயத்தை கொண்டு போன சீமான் கேட்க வேற யாரையா கேட்பா? கேட்டா பதில் சொல்லு, எதுக்கு பயம் வருது? மாணவர் கேட்டானா எந்த மாணவர்கிட்ட கொடுத்தா அந்த மாணவர்கிட்ட கொடுத்துன்னு சொல்லு. வந்துட்டுல வெளிப்படையா? யாருமே நான் கொடுத்தேன்னு சொல்லலை. அது தமிழுடைய பண்பாடும் மரபும் கிடையாது, நான் கொடுத்தேன்னு சொல்றது நீங்க சொல்றீங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு உங்களுடைய பிறப்பு மொழியை பத்தி ஒரு சில விமர்சனங்கள் வருது, அதுல கூட நான் உடன்படலை. ஏன்னா தமிழர்களின் பிரச்சனைக்கு எவன் ஒருவன் யார் ஒருவர் நாளும் உடன் இருந்து தமிழகத்தில் வாழ்ற மக்கள் தமிழக பிரச்சனைக்கு கூட இருக்கணும், நமக்காக பேசணுங்கிறது தான். அது யாராக இருந்தாலும் சரி, அந்த வகையில் நீங்கள் வந்து வேற எந்த ஒரு நிலைப்பாட்டையும் நம்ம எட்டி பார்க்கல. ஆனால் வந்துட்டு அதை ஏன் பயனடைய பார்க்குறீங்க? அரசியலுக்கு வந்துருவான்னு யார்கிட்ட பூச்சாண்டி காமிக்கிறீங்க? உங்களோட 100 மடங்கு மேலான பெரிய அப்பா டாக்கர்லாம் அங்கே வந்து தண்ணி குடிக்கிறான், நீங்கள் யார்கிட்ட வந்து அரசியல் பண்ண பார்க்குறீங்க? உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, சரி, ஒரு இழந்த மனசில் 4 பேருக்கு உதவும் நினைக்கிறீங்க, உதவுங்க. அதே மாரி உங்களுக்கு அரசியல் தான் ஆசை நோக்கம்னா வாங்க, வந்து பண்ணுங்க. அரசியல் யார் வேண்டானா? இவர் நீங்கள் பொது வாழ்க்கையில் வந்துட்டீங்கன்னா கேள்வி வரும், பதில் சொல்ற அந்த மனநிலைக்கு வாங்க. அதை விட்டுட்டு என்ன யாரு நீ கேள்வி கேட்கறதுன்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அவரை கேள்வி கேட்க? இன்னைக்கு படித்த இளைஞர்கள் ரசிகர்கள் ஜாதி மதம் தெரிஞ்ச இளைஞர் கூட்டத்தை செதுக்கி 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 இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களை உருவாக்கி வச்சிருக்க அந்த சீமான பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ கத்தி கத்தி பேசின கூட்டம் கொடுனா நீ உடம்பு ஆட்டி 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 நடனோட கூட்டம் கூட்டி எல்லாம் தமிழ்நாட்டை சாதிச்சிடலாம், தமிழ்நாட்டை பிடிச்சல நினைக்கிறீங்களா? அந்த காலம் மலேறி போச்சு, அதெல்லாம் ஈடுபடாது. மண் சார்ந்து மக்கள் சார்ந்து நிலம் சார்ந்து நம்ம இந்த பேச எந்த அரசியல் யார் முன்னெடுக்காங்களோ அதுதான் வருங்காலத்தில் பேசப்படும், அதுதான் நிலைப்பாடு. அதை புரிஞ்சுக்கிடுங்க. உங்க மேல இருக்கிற அந்த மரியாதை நீங்களே கெடுக்காதீங்க. அரசியல் நீங்க பேச ஆரம்பிச்சு அரசியல் வரும், கேள்வி கேட்பாங்க. நீங்க எதுக்கு வெளியாத 1 கோடி கொடுப்பேன்னா அந்த 1 கோடி போய் யாரு கொடுங்க? தாலி அடைச்சுனா 1 கோடி ரூபாய்க்கு உங்க வீட்டுக்காரமா தாலி போட்டுருக்காங்க? மனைவி தாலி அடமனு ஏன் இந்த ஒரு அனுதாபாலய நீங்க சம்பாதிக்க பாக்குறீங்க? அந்த ராத்திரி எந்த மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து 1 கோடி ரூபாய்க்கு தாலி ஆடம் வாங்கி பணம் கொடுத்தான்? கேள்வி எதுவும் பேசி கடந்து போயிடலான்னு பார்க்காங்க. உங்கள் மேலே ஒரு மரியாதை இருக்குது, நீங்கள் நல்ல கலைஞர்,
அது அந்த அந்த மரியாதையை நீங்க காப்பாத்திக்கணும். யாரையும் தனிப்பட்ட முறையில் ஒன்று கேவலமாக பேச மாதிரி நினைக்காங்க. அவர் பேரை சொல்லி உரிமையோடு தான் சொல்றாரு, கொடுத்தங்கிறியப்பா கணக்கு கொடு, யார்கிட்ட கொடுத்தா இல்லாதயான்னு சொல்றேன்னு கேட்குறாரு. கணக்கு கொடுங்க, எந்த இடத்துல வச்சு கொடுத்தீங்க, எவ்வளோ கொடுத்தீங்க, யார் கொடுத்தீங்க. எல்லாருக்கும் மேலே வெளிப்படையில் ஊட சொல்ல மாணவர் தான் கேள்வி கேட்பான்னு சொன்னால் அப்போ மாணவர்கிட்ட கொடுத்துட்டு பேசாமல் இருந்திருக்கணும், மாணவர்கள் சொல்லியிருக்கணும். ராகவலான்ஸ் வந்தார், எங்கள் கூட இருந்தார், 1 கோடி ரூபா கொடுத்தாருன்னு நீங்கள் எதுக்கு சொன்னீங்க? நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்போம், கேட்டால் பதில் சொல்லணும், அதிகம் பேசக்கூடாது. என்ன கணக்கு சொல்லுங்கள், அதெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருங்க, எல்லாம் அரசியலுக்கு வரணும், வாங்க சந்திப்போம். நன்றி, வணக்கம்.